வணக்கம். தலைப்புச் செய்திகள். தேசிய பள்ளிவாசலான மஸ்ஜித் நிகாராவில் நடைபெற்ற உலக குரான் அவர் 2024 நிகழ்ச்சிகள் பேரரசியார் ராஜா ஜரீத் சோஃபியா கலந்து கொண்டார். அவரை கல்வி அமைச்சர் ஃபாடினா சிரிக் மற்றும் வாரிசான் உம்மா இக்லாஸ் அறக்கட்டளையின் நிறுவனரும் கரங்கிராஃப்ட் மீடியா குழுவின் ஆலோசகருமான டத்தோ இஷாமுடின் யாக்குப் வரவேற்றனர். சமூக மாற்றமும் சமூகத்தின் ஒற்றுமையும் எனும் கருப்பொருளில் நிகழ்ந்த இந்த திருக்குரான் ஓதும் நிகழ்வில் ஏறக்குறைய 4000 பேர் கலந்து கொண்டனர். ஆயுதப்படை நிதி வாரியம் LTAT 2023 ஆண்டிற்கான ஈவுத்தொகை விகிதத்தை 5% வழங்க உள்ளது. அவர்களுக்கு மொத்தம் 485.8 மில்லியன் ரிங்கிட் செலுத்தப்பட உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது கலினூர்டின் கூறினார். LTAT-யில் சேமித்து வைத்திருக்கும் ஆயுத படைகளின் உறுப்பினர்களான 123,380 பங்களிப்பாளர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி என்று அவர் குறிப்பிட்டார். காசாவில் செயல்படும் வேர்ல்ட் சென்டர்ஸ் கிச்சன் தொண்டு அமைப்பைச் சேர்ந்த 7 தொண்டூழியர்களை பழி கொண்ட இஸ்ரேலின் வான்வெளி தாக்குதலை மலேசியா வன்மையாக கண்டித்துள்ளது. April 1-20 மேற்கொள்ளப்படும் சிறப்பு நடவடிக்கையில் போக்குவரத்து விதிகளை கண்காணிக்கவும் சாலை பயனர்கள் விதிகளை கடைபிடிப்பதை உறுதிப்படுத்தவும் சிலாங்கூர் சாலை போக்குவரத்துத்துறை JPJ மொத்தம் 382 அதிகாரிகளை பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்று சிலாங்கூர் JPJ இயக்குனர் அசரின் போர்ஹா கூறினார். சுருக்கு பையில் இருக்கும் பணத்தையும் பறித்து கொள்ளும் ஆட்சியாக மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதம் விதித்தே 21,000 கோடிக்கு மேல் ஏழைகளிடம் உருவி இருக்கிறார்கள் என்று பாஜக ஆட்சியை முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிபறி ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் என்று எளிய மக்களின் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்தது என்ன, சிறுக சிறுக சேர்த்த பணத்தையும் செல்லாதாக்கி வங்கிகளில் வரிசையில் நிற்க வைத்து வதைத்தார்கள் என்று கூறியுள்ளார். ஃபிளிப்கார்ட் அமேசான் ஆகிய இ காமர்ஸ் நிறுவனங்கள் சில பானங்களின் வகைகளுக்கு துல்லியமான வார்த்தையை பயன்படுத்த வலியுறுத்தும் உத்தரவை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் பிறப்பித்துள்ளது. அதன்படி பால் தானியங்கள் அல்லது மால்ட் அடிப்படையிலான பானங்களுக்கு ஆரோக்கிய பானங்கள் ஹெல்த் ட்ரிங்க் அல்லது ஆற்றல் பானங்கள் எனர்ஜி ட்ரிங்க் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜப்பானில் இன்று வியாழக்கிழமை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜப்பானின் வடகிழக்கு கடற்கரை ஒட்டிய ஃபுகுஷிமா பகுதியில் 6 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் பதிவாகியுள்ளது. பூமிக்கு அடியில் 32 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் பகுதிகளுக்கான நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை. தாய்வானிய நிலநடுக்கத்தில் சேதமுற்ற சுரங்கத்திற்குள் இருந்து 6 ஊழியர்கள் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளனர். நிலநடுக்க மையம் கொண்டிருந்த குவாலியன் நகரின் சுரங்கத்தில் அவர்கள் சிக்கியிருந்தனர். ஹெலிகாப்டர் ஊழியர்களை காப்பாற்றிக் கொண்டு வருவது காணொலிகளில் தெரிய வந்தது. நிலநடுக்கத்துக்கு பிறகு 300க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் உண்டாயின. குறிப்பிட்ட விலங்குகளை வேட்டையாடி அவற்றின் உடல் பாகங்களை நினைவு பொருளாக வைத்துக் கொள்வதை ஆங்கிலத்தில் ஹண்டிங் ட்ராஃபிஸ் என அழைக்கிறார்கள். ஃபோர்ட்ஸ்வானாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே அது குறித்து சர்ச்சை நிலவுகிறது. ஜெர்மனிக்கு 20,000 யானைகளை அனுப்பப் போவதாய் ஃபோர்ட்ஸ்வானாவின் அதிபர் மொகுவிச் மசசி மிரட்டல் விடுத்துள்ளார். விலங்குகள் வேட்டையாடப்படுவது குறித்து ஜெர்மனி பேசி வருவதால் அந்த நாட்டு அதிபர் இவ்வாறு கூறியுள்ளார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் வீரர் நடராஜன் தனது பிறந்தநாளை நடிகர் அஜித் குமாருடன் கொண்டாடிய புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக தமிழ்நாடு வீரர் நடராஜன் விளையாடி வருகிறார். இவர் இன்று தனது 33வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இதற்கான பிறந்தநாள் விழா ஹைதராபாத்தில் உள்ள ஹோட்டலில் நள்ளிரவில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் எதிர்பாராத வகையில் நடிகர் அஜித் குமார் கலந்து கொண்டுள்ளார். நடிகர் அஜித் கலந்து கொண்டு நடராஜனுக்கு கேக் ஊட்டி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகள் ஈஷா அம்பானியிடமிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அமைந்துள்ள அவரது வீட்டை ஹாலிவுட் நடிகர் பென் அஃப்லெக் 496 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளார். ஹாலிவுட்டில் முன்னணி நடிகராக இருப்பவர் பென் அஃப்லெக். இவர் நடித்த பியர்ஸ் ஹார்பர், ஆர்கோ, கான்கர் உள்ளிட்ட படங்கள் பெரும் வரவேற்பை பெற்றது. இவர் பேட்மேனாக நடித்து உலகம் முழுவதும் உள்ள ரசிகர்களை கவர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
பிரான்ஸ் கிண்ண கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு பிஎஸ்ஜி அணியினர் முன்னேறியுள்ளனர். பாக் தி பிரான்ஸ் அரங்கில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பிஎஸ்ஜி அணியினர் ரேனஸ் அணியை சந்தித்து விளையாடினர். இதில் சிறப்பான திறனை வெளிப்படுத்திய பிஎஸ்ஜி அணியினர் 1-0 என்ற கோல் கணக்கில் ரேனஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.